Sati's Vedanta Elements Retirement Community at Vandalore, Chennai. For booking, call 78268-78268. லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய படைகள் மீது சீனா நடத்திய தாக்குதல் என்பது உலக நாடுகள் அனைத்திற்குமான எச்சரிக்கை என்று ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இறையாண்மை காக்க ஆஸ்திரேலியா துணை நிற்க வேண்டும் எனவும் கூறிய அவர், சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் தனக்கிருக்கும் எல்லை பிரச்சினைகளை சீனா தீர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தனது கிழக்கு எல்லைப் பகுதிகளில் எல்லைச் சுவரை கட்டும் பணியில் இஸ்ரேல் மும்முரமாக இறங்கியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே மேலும் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் பழைய தடுப்புச் சுவர்கள் அகற்றப்பட்டு 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வடக்கு வெஸ்ட் பேங்கின் எல்லைப் பகுதிகளில் பாலஸ்தீனிய கிராமமான சலேமிலிருந்து துல்காம் நகரம் வரை எல்லைச் சுவர் அமைக்கப்படுகிறது. பொருளாதார சிக்கலில் சிக்கி இருக்கும் பாகிஸ்தானுக்கு IMF சொல்லக்கூடிய பட்ஜெட் தாக்கல் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை என்று பாகிஸ்தான் அமைச்சர் ஷெரி ரஹ்மான் வருந்தியுள்ளார். தனது அறிவுறுத்தலின் பேரில் பாகிஸ்தான் அரசு பெட்ரோல் டீசல் மீதான விலையை அதிகரித்துள்ளதால் அதற்காக தனது 6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உதவியையும் IMF தர தொடங்கியது. அடுத்தபடியாக IMF சொல்லியுள்ள சாராம்சங்களுடன் அடுத்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யவும் பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. குழுக்களாக சேர்ந்து அரசியல் செய்வதும் ராணுவ கூட்டணிகளை அமைப்பதும் போருக்கு மட்டுமே வித்திடும் என்று சீன அதிபர் ஜீ ஜின்பிங் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இன்னொரு நாட்டின் பாதுகாப்பை பலிகடாவாக்கி தனது நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நினைத்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் முடியும் என்று எச்சரித்துள்ள அவர், அதற்கு உக்ரைன் போர் ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அது உலக நாடுகள் விழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு எனவும் கூறியுள்ளார். அமெரிக்கா அனுப்பியுள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டம்கள் வந்தடைந்து விட்டதாக உக்ரைன் அறிவித்துள்ளது. ஹை மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டம்ஸ் எனப்படும் அந்த HIMARS விரைவில் போர்க்களத்தில் களமிறக்கப்பட உள்ளன. ஆனாலும் இதை கொண்டு ரஷ்ய நிலப்பரப்பிற்குள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று அமெரிக்காவிற்கு உக்ரைன் உறுதியளித்துள்ளது. ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் போடுவதை நிறுத்துங்கள் என்று ஐரோப்பிய யூனியனுக்கு அந்த கூட்டமைப்பில் இருக்கும் நாடான ஹங்கேரியை வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா மீது போடப்படும் பொருளாதார தடைகள் தங்களை அதிகம் பாதிப்பதாக கூறியுள்ள ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன், பொருளாதார தடைகளுக்கு பதிலாக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் பேச்சுவார்த்தைக்கும் ரஷ்யாவுடன் பேச வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஆப்கானை தாலிபான் கைப்பற்றிய பின் முதல் முறையாக தலைநகர் காபூலில் இருக்கும் தூதரகத்தை இந்தியா செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. அதன்படி காபூலில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் தொழில்நுட்ப அணி பணியமர்த்தப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப அணி ஆப்கானிஸ்தானில் இந்தியா சார்பில் செய்து வரும் மனிதாபிமான உதவிகளை கண்காணிக்கவும் ஒருங்கிணைக்கவும் செய்யும். இது தொடர்பான அறிவிக்கையை வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை, தாலிபான் மூத்த தலைவர்களுடனும் இந்திய தூதரக அதிகாரிகள் பேசியதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் சமீப நாட்களாக அதிகரித்துள்ள நிலையில் கன் கண்ட்ரோல் பில் என்னும் சட்டத்தை அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியுள்ளது. டெக்சாஸ், பஃபல்லோ, வால்டே, நியூயார்க் போன்ற நகரங்களில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதில் 19 சிறுவர்களும் அடக்கம். இதனால் துப்பாக்கிச் சூடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் கடும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என குரல்கள் எழுந்தது. அதிபர் பைடனும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று செனட் சபையில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்தை ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுடன் சேர்ந்து 15 குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் ஆதரித்தனர். இதனால் 65-33 என்ற வாக்கில் கன் கண்ட்ரோல் பில் நிறைவேறியது. சீனா தொடர்ந்து திபெத்தில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி ஃபெலோசி குற்றம் சாட்டியுள்ளார். வாஷிங்டனில் நடந்த மாநாட்டில் பேசிய நான்சி ஃபெலோசி, சீனாவிற்கு திபெத்திய தன்னாட்சியில் நம்பிக்கை இல்லை எனவும் பழி சுமத்தினார். இந்த இக்கட்டான நிலையில் இருந்து மீண்டு வருவதற்காக இலங்கைக்கு தன்னாலான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் வினய் குவாத்ரா உறுதியளித்துள்ளார். நேற்று இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய அவர், இந்தியாவின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில் இலங்கை மையத்தில் இருப்பதையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார்.